ஹாய் வணக்கம், நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி. இன்றைக்கி புரட்டாதிசி மாதம் முதல் சனிக்கிழமை எல்லோரும் வீட்லேயும் ஒரு விரதத்தோட பெருமாளுக்கு படைப்பாங்க. இது இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம்னு இருக்கோம். ஒரு ஊருக்குள்ளே ஒரு கண் தெரியாத ஒரு வயதானவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு கேட்குறாரு, அவர் இந்த இடத்துல இருக்குன்னு காமிச்சு விடுறாரு. அந்த ஹோட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஐயா என்கிட்ட 20 ரூபாய் இருக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு அதாவது கிளீனர் ஒருத்தர் வந்து நிற்கிறாப்புல, அப்போ வந்து என்ன வேணும்னு கேட்குறது, என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கிளீனர். ஏய், எனக்கு 20 ரூபாய்க்கு சாப்பாடு வேணும், கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால், சாப்பாடுலாம் இல்லை, ஏன்னா அவர் வந்து ஒரு பிச்சைக்கார கோலத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி அவன் அந்த உதாசீனமாக பேசி அனுப்பிட்டான். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அதே சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றாரு. மறுபடியும் வந்துட்டு ஹோட்டலில் நல்ல மறுபடியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களும் சொல்லி அதே ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க அவரை. அப்போ என்ன பண்ணால், மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு வரும்போது அந்த இடத்துல சமைக்கிறவரும் வெளியில் நிற்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, சமைக்கிறவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா எனக்கு 20 ரூபாய்க்கு சாப்பாடு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த சமைக்கிற என்ன பண்ணுறாரு, ஐயா இங்கே ஆள் இல்லை, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர் பசி தாங்கலை, மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றாரு. அது மறுபடியும் அதே ஹோட்டல் தான் வர்றாரு. மறுபடியும் ஹோட்டலுக்கு வரும்போது அந்த இடத்துல ஓனர் உட்காந்துருந்தார். இப்போ ஓனர் வந்து ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு ஓனரே இறங்கி கேட்குறாரு, என்னென்னு 20 ரூபாய்க்கு சாப்பாடு வேணும் ஐயா, நீங்கள் தானே ஓனர், எனக்கு கொஞ்சம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னை எப்படி ஓனரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு தான் கண்ணு தெரியலையே அப்படின்னு கேட்குறேன். ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், முதல்ல நான் வரும்போது ஒருத்தவங்க உதாசீனமாக பேசுகிறாங்க, கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு உதவியாளராக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்தது ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னு, அவர் கண்டிப்பாக ஒரு சமயக்காரராக இருக்கணும், அவங்க ரூம்கிட்ட வேலை பார்க்குறவராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நீங்கள் இந்த அளவுக்கு இறங்கி வந்து எனக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டுருக்கீங்க இல்லையா, இந்த வந்து பணிவும் இந்த குணமும் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்து ஒரு முதலாளிக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார். ஸோ நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் நம்மளுடைய எண்ணங்களும் இறக்க குணமும் இருக்கணும் அப்படின்றது, அப்போ தான் நம்ம மேலும் உயர முடியும். முதலாளி ஆகிட்டன்ற ஒரு தலக்கணம் இல்லாமல் அவர் அந்த இறங்கி அந்த பெரியவர் கவனிச்சிருக்காரு. ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் பணிவு தான். நம்ம எவ்வளோ உயர பறந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு பொறுமை வேணும், ஒரு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணம் வேணும். அதுதான் அந்த கதையில் பார்க்குறோம். மேலும் நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரையும் மக்கள் பசுமை இயக்கம் வளர்ந்து நன்றி.